கோத்தாபயவும் கருஜயசூரியவும் ஜனாதிபதி வேட்பாளர்கள். புலிகளின் கோடிக்கணக்கான சொத்துக்கள் ராஜபக்சேவினர் வசம், அம்பலப்படுத்தும் பெண் அரசியல்வாதி. டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வளர்ச்சி. வலிகாமம் வடக்கில் இன்று காணி அளவீட்டு பணிகள் இடைநிறுத்துமாறு பிரதமர் உத்தரவு. புத்தளம் மக்களின் எதிர்ப்பினால் ஜனாதிபதி தனது நிகழ்ச்சி நிலை மாற்றிக்கொண்டார். மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டுள்ள நம்பிக்கை. ஐக்கிய தேசிய கட்சி எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெறும், அகிலவராஜ். தமிழ் தேசிய கூட்டமைப்பை கடுமையாக விமர்சித்த வியாழேந்திரன். கோத்தாபயவும் கருஜயசூரியவும் ஜனாதிபதி வேட்பாளர்கள். கோத்தாபயவை அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக உள்ளதாக அமைச்சர் நவீன் திசாநாயக்க நிகழ்வு ஒன்றில் வைத்து கூறிய பின், அந்த நிகழ்வில் பங்கேற்ற கோத்தாபய நவீன் திசாநாயக்கவின் மாமனாரான கருஜயசூரியவும் ஜனாதிபதி வேட்பாளராக போகின்றார் என்று குறிப்பிட்டுள்ளார். நாரகன் பிடிய ஸ்ரீ கௌதம விகாரையில் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது இருவரும் பங்கேற்றிருந்தனர். இதன்போது உரையாற்றிய நவீன் திசாநாயக்க, தனித்து சிங்கள பௌத்த வாக்குகளால் அரசாங்கத்தை அமைக்க முடியும் அல்லது அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி வேட்பாளராக கோத்தாபய போட்டியிடுவார் என குறிப்பிட்டுள்ளார். இதனை அடுத்து உரையாற்றிய கோத்தாபய, உங்களுடைய தந்தையரான காமினி திசாநாயக்க எதனை செய்ய முடியவில்லையோ அதனை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகின்றேன். எனினும் உங்கள் மாமனார் கருஜயசூரிய ஜனாதிபதி வேட்பாளராக வருவார் என்பது எனக்கும் தெரியும் என்று குறிப்பிட்டுள்ளார். புலிகளின் கோடிக்கணக்கான சொத்துக்கள் ராஜபக்சேவினர் வசம், அம்பலப்படுத்தும் பெண் அரசியல்வாதி. தமிழீழ விடுதலை புலிகளின் கோடிக்கணக்கான சொத்துக்கள் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினரிடம் உள்ளன. கொழும்பில் தனது தேவைக்காக விடுதலை புலிகள் பயன்படுத்திய காணிகள் இப்போது கோத்தாபய ராஜபக்சவிடம் போய்விட்டன என வடமாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய பிரத்யோக செவ்வியிலே இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது, உங்களது கணவர் உயிருடன் இருக்கின்றார் என நீங்கள் நம்புகின்றீர்களா என செய்தியாளரால் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது, எனது கணவர் உயிருடன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் தான் இன்னும் அலைந்து திரிகின்றேன். சரணடைந்தவர்களை யுத்தத்துக்கு பின்னர் கொல்ல வேண்டிய தேவை கிடையாது. யுத்தம் முடிந்த பிறகு விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு தெளிக்கணத்தினால் 4 மாடிக்கு எழிலன் என்று கொண்டு செல்லப்பட்டமைக்கான சாட்சியங்களும் உள்ளன. பத்திரிகையிலும் அது தொடர்பில் அப்போது செய்திவெளியாகி இருந்தது என தெரிவித்துள்ளார். இதேவேளை, விடுதலை புலிகளின் கோடிக்கணக்கான சொத்துக்கள் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினரிடம் உள்ளதாகவும், கொழும்பில் தனது தேவைக்காக விடுதலை புலிகள் பயன்படுத்திய காணிகள் இப்போது கோத்தாபய ராஜபக்ச வசம் போய்விட்டன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும், விடுதலை புலிகளின் சர்வதேச செயற்பாட்டாளராக இருந்த KP எனப்படும் குமரன் பத்மநாதன் கூட புலிகளின் கப்பல்களையும் கோடிக்கணக்கான சொத்துக்களையும் கோத்தாபயவிடம் கையளித்துள்ளார் எனவும் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார். டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வளர்ச்சி. அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்றைய தினம் வலுப்பெற்றுள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்றைய தினம் வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்கள் தொடர்பான அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய அமெரிக்க டொலர் ஒன்றின் விற்பனை பெறுமதி 179.78% காணப்படுகின்றது. கடந்த 2018 இலங்கை ரூபாவின் பெறுமதி 116% குறைவடைந்திருந்ததோடு, இந்த வருடத்தில் 103% வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கில் இன்று காணி அளவீட்டு பணிகள் இடைநிறுத்துமாறு பிரதமர் உத்தரவு. வலிகாமம் வடக்கில் கடற்படை முகாமிற்காக 232 ஏக்கர் காணியை சுபீகரிப்பதற்கான அளவீட்டு பணிகள் இன்று நில அளவீட்டு திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட உள்ளது. ஆயினும் அந்த பணி கைவிடப்பட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் காணி அமைச்சர் கயந்த கருணாதிலக ஆகியோரினால் நேற்று காலை தனக்கு அறிவிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மாவே சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். எனினும் இந்த அறிவிப்பு நில அளவை திணைக்களத்துக்கு உத்தியோகபூர்வமாக கிடைக்கவில்லை எனவும், திட்டமிட்டபடி இன்று காணி அளவீடு இடம்பெறும் எனவும் திணைக்கள வட்டாரங்கள் கூறுகின்றதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 232 ஏக்கரில் பெரிய அளவிலான கடற்படை முகாமை அமைப்பதற்காக நகுலேஸ்வரம், காங்கேசன்துறை ஆகிய பகுதிகளில் நிலங்களை சுபீகரிப்பதற்கு இன்று அளவீட்டு பணிகள் இடம்பெறும் என நில அளவை திணைக்களம் அறிவித்துள்ளது. தமக்கு பிரதமரால் வழங்கப்பட்ட உறுதிமொழியை மீறி இந்த காணி சுபீகரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியிருந்தது. இந்த நிலையில் இன்று நடைபெறவிருந்த காணி அளவீடு பணிகள் பிரதமரின் அறிவுறுத்தலுக்கு அமைய இடைநிறுத்தப்பட்டு உள்ளதாக காணி அமைச்சர் கயந்த கருணாதிலக மற்றும் பிரதமர் அலுவலகத்தால் நேற்று காலை தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். ஆயினும் இன்று திட்டமிட்டபடி அங்கு காணி அளவீடு இடம்பெறும் என நில அளவை திணைக்களம் கூறியுள்ளது.
புத்தளம் மக்களின் எதிர்ப்பினால் ஜனாதிபதி தனது நிகழ்ச்சி நிரலை மாற்றிக்கொண்டார். புத்தளம் மக்களின் எதிர்ப்பு காரணமாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தனது நிகழ்ச்சி நிரலை மாற்றிக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அருவாக்காலு பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுவதனை எதிர்த்து மக்கள் பாரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் புத்தளம் பகுதிக்கு இன்றைய தினம் விஜயம் செய்யும் ஜனாதிபதியை சந்தித்து அனுமதி கோரி வழங்குமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். மக்கள் போராட்டங்களை நடத்துவதன் காரணமாகவே ஜனாதிபதியின் நிகழ்ச்சி நிரலில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக முதலில் நடைபெறவிருந்த நிகழ்வுக்கு அருகாமையில் போராட்டக்காரர்கள் குழுமியிருந்த காரணத்தினால் ஜனாதிபதி இறுதியாக நடைபெறவிருந்த நிகழ்வில் முதலில் பங்கேற்றுள்ளார். போராட்டத்தை தடுப்பதற்கு புத்தளம் போலீசார் நீதிமன்ற தடையுத்தரவு பெற்றுக் கொண்டிருந்த போதிலும் அதனையும் மீறி மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குப்பை பிரச்சினை குறித்து ஜனாதிபதியிடம் நேரடியாக தெளிவுபடுத்த சந்தர்ப்பம் வழங்குமாறு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் கலக தடுப்பு போலீசார் அழைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டுள்ள நம்பிக்கை. 2019 வரவு செலவு திட்டம் மீதான 2 வாக்கெடுப்பின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதற்கு எதிராக வாக்களிக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொண்டிருக்கவில்லை. இது தொடர்பில் தங்கள் பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மக்களுக்கு அதிக சுமை ஏற்பட்டுள்ளது, எனவே அதனை நிராகரிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். அதே நேரம் நாட்டில் தேர்தல் இல்லாத தேர்தல் ஆணையாளரே உள்ளார். தேர்தல் வேண்டுமென்று பொதுவெளியில் அவர் அறிவித்ததை போன்றே நீதிமன்றம் அறிவிப்பார் என்பதை எதிர்பார்ப்பாக மஹிந்த நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெறும் அகிலவராஜ். மே தின கொண்டாட்டம் மற்றும் பாதீட்டில் முன்மொழியப்பட்டுள்ள நிவாரணங்களை மக்களுக்கு உடனடியாக வழங்குவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தின் போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என அமைச்சர் அகிலவராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் ஆரம்பமான கலந்துரையாடல் நிறைவடைந்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்வரும் தேர்தலில் தமது கட்சி வெற்றி பெறும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை கடுமையாக விமர்சித்த வியாழேந்திரன். வரவு செலவு திட்டத்துக்கு ஆட்டு மந்தைகள் போலவும் எருமை மாட்டு கூட்டங்கள் போலவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2 கரங்களையும் உயர்த்தி இந்த அரசாங்கத்தினை காப்பாற்றுவதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் எதிர்வரும் சனிக்கிழமை ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் நடைபெறவுள்ள காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். மட்டக்களப்பு கேம்பிரிட் முன்பள்ளியின் வருடாந்த விளையாட்டு நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் கலந்து கொண்டார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், தற்போதுள்ள அரசாங்கம் தங்களுக்கு யார் ஆதரவு வழங்குகின்றார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் செயற்பாடினையே செய்து வருகின்றது. எதிர்வரும் சனிக்கிழமை மட்டக்களப்பு மாவட்டத்தில் 700 பேருக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வு 75% உள்ள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகள் யாரும் அழைக்கப்படவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் காணி அமைச்சினால் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இங்கு தலைமை தாங்குகின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரச காணியில் குடியிருப்பவர்களுக்கு அதற்கான உரிமையை வழங்குகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு 75% உள்ள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எந்த பிரதிநிதிகளும் அழைக்கப்படவில்லை. இதன் பின்புலம் என்ன? வரவு செலவு திட்டத்துக்கு ஆட்டு மந்தைகள் போலவும் எருமை மாட்டு கூட்டங்கள் போலவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2 கரங்களையும் உயர்த்தி ஆதரவு வழங்க இந்த அரசாங்கத்தினை காப்பாற்றுகின்றது. இந்த அரசாங்கமே இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அத்திவாரத்தில் தான் இருக்கின்றது. மிகப்பெரும் தியாகத்தினை ரணில் விக்ரமசிங்கவும் இந்த அரசாங்கத்திற்காகவும் செய்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெருமளவான அரச காணியை தனியார் காணியாக மாற்றும் நிகழ்வுக்கு அழைக்கப்படாத மிக மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிகழ்வினை தன்மானமுள்ளவன் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வினை நிராகரிக்கின்றேன், புறக்கணிக்கின்றேன். இது தொடர்பிலான கேள்வியை வரவு செலவு திட்டத்தில் எழுப்ப இருக்கின்றேன் என்றார்.